வணக்கம். ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்த் அல்வாரின் அன்பான வணக்கங்கள். ஜோதிட துறையில் பல விஷயங்களை நம் சேனல் வழியாக அறிந்து கொண்டிருக்க நாம் ருதுகால ஜாதகம், ருதுகால பலன்கள், பெண்கள் வயதுக்கு வந்த அந்த குறிப்புகளை பற்றி, அதற்கு உண்டான பரிகாரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி. இதில் பெண்கள் வந்து ருதுவானது, அதாவது வயசுக்கு வந்தது தான் அந்த ருதுன்னு சொல்கிறது. இந்த ருதுவானதை கிழமைகளுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு, ஒவ்வொரு கிழமைக்கும் என்ன பலன்கள், அதற்கு என்ன மாதிரி பரிகாரங்கள், என்ன மாதிரி பிரார்த்தனைகள் அப்படிங்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளாக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்தது என்பதை நம் நன்கு அறிஞ்ச விஷயம். ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாகவே அந்தி சாயும் நேரம் மட்டுமல்ல, முழுவதுமாகவே பெண்கள் ருதுவானால், அதுக்கப்புறம் நம்ம பின்வரும் நிகழ்ச்சியில் அந்த திதி நட்சத்திரம் லக்னங்கள்லாம் பின்வரும் நிகழ்ச்சியில் பார்ப்போம். முதல் ஒவ்வொரு கிழமைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் பூ பெய்தால் அல்லது வயதுக்கு வந்தால் அல்லது ருதுவானால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் ஒரு பெண் ஞாயிற்றுக்கிழமை ருதுவானால் முதலில் என்ன ஆகும் அப்படின்னா, நோய் நொடிகளிலிருந்து விமோசனம் கிடைக்கும். என்ன விதமான நோய் நொடிகள்? ஏற்கனவே நோய் நொடிகள் அல்ல, இனி வருங்காலங்களில் அந்த குழந்தைக்கு ஏதாவது கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட்டு, தலையில் நீர் போர்த்துக்கிறது, தலைவலி, அல்லது சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாமல், அல்லது குரல் வளம் வளர்ச்சி சம விகிதத்தில் இல்லாமல், சரியாக உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பெண் ருதுவானால் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு முழு ஜாதகத்தை பார்க்காமல் பொதுப்படனாக புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது புத்திர தோஷம் அல்ல, யாராவது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும், அது அவ ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஏன்னா சூரிய பகவானுடைய அருளால் அந்த அமைப்பு இருக்காது. இதற்கு கிராமத்து சாயலாகவும் பொதுமக்களுடைய அந்த ருது பலன்களில் அந்த 5 நாள் 11 நாள் சடங்கு நடத்துவாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ருதுவான பிறகு அந்த சடங்கான தினத்தன்று ஒரு தொட்டியில் ஒரு பொம்மையை போட்டு ஆட்டக்கூடிய நிகழ்வு இன்னும் பெரும்பாலான வீட்டில் இருக்கும். அப்போ என்னன்னா, அந்த பொண்ணு ருதுவான அன்னைக்கு நல்ல விதத்தில் குழந்தை பிறக்கணும், அந்த கர்ப்பப்பையாகப்பட்டது நல்ல நிலையில் இருக்கணும், என் கடவுளே அருள் புரிவாயே, இந்த திதி கடவுளே, இந்த நட்சத்திர கடவுளே இப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் ஆட்டக்கூடிய விஷயம். ருதுவானதுக்கே இந்த சடங்கு உண்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, சடங்கு சம்பிரதாயங்கள்னா என்னன்னா, அதை முறையாக பாரம்பரியமாக தன்னுடைய இல்லத்தில் வீட்டில் செய்யும் பொழுது குல தெய்வத்தினுடைய அருளாலும், மற்றும் அங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களோட அருளாலும், பிடிச்சவங்க பிடிக்காது, சிலது மாமியா பிடிக்காது, சிலது நாத்தனா பிடிக்காது, அதெல்லாம் மறந்து எல்லோரும் அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு செய்யும் பொழுது தோஷம் நிவர்த்தி ஆகிறது. இதுதான் முதல் பரிகாரம். அது அதற்கு போக இந்த புத்திர தோஷங்கிறது அது சிறப்பாக இருக்காது. சரி, ஒரு கால் நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டுட்டோமே அப்படின்னு நினச்சோம்னா, அதற்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிறப்போ, இந்த இடத்துல நேரடியாக நீங்கள் கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவது நல்லது. அது அப்படி என்ன எல்லாத்துக்கும் பயன்படுத்துவது நல்லது அப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை ஒரு பெண் ருதுவானால் 16 நாள் சடங்கு அப்படிங்கிறத சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கணும். நம்மளுடைய சில இயற்கை சூழ்நிலைக்காக 5 நாள் 11 நாள் வைப்பது அது முற்றிலும் தவறு. அதனால தான் அது கன்னி தீட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பரிசு எழுத போகலாம், தவிர்க்க முடியாத காலத்துக்கு வெளியில் பயணத்தை தொடரலாம், பெரியவர்களும் கூட இருக்கிறவர்களையும் உடன் அழைத்து கொண்டு, ஆனால் முறையாக 16 நாள் செய்யும் பொழுது அந்த தீட்டுன்னு சொல்லப்படக்கூடியது முற்றிலுமாக நீங்கும். இதுதான் முதல் பரிகாரம். இது எல்லா கிழமைக்குமே பொருந்தும். அது இரண்டாவது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தீட்டு காலங்கள் முடிந்து 30 நாள் ஆகணும். 16 நாளில் நம்ம சம்பிரதாயப்படி அது சடங்கு பண்ணுவோம். அதற்கப்புறம் 30 நாள் கழித்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ இலையால்
சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்யுது. இப்போது நம்ம நேரடியாக யாரும் செய்ய முடியாது. அதனால் சிவாச்சாரியர்கள்ட்ட ஆச்சாரியர்கள்ட்ட வில்வ இலையை பறித்து கொண்டோ அதை நல்ல தண்ணியில் நன்றாக அலசி அதை பூ கூடன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு கொண்டு போகிறப்ப தேங்காய் பழம் கூடன்னு சொல்லுவாங்க. அதில் வைத்து கொண்டு போக முடியுது. ஏன் அப்படிலாம் செய்யணும் அப்படின்னா, அந்த சூரிய ஒளியினுடைய அமைப்பு இந்த வில்வ இலைகள் எடுத்துக்கொண்டு விஞ்ஞானமும் ஆன்மீகமும் அறிவுனும் இதை வேலை செய்யுது. அதை எடுத்துக்கொண்டு இந்த பக்தராகிய இந்த ருதுவான பெண் கையில் கொண்டு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த கடவுளாகப்பட்டவர் இந்த குழந்தைக்கு எப்பேறு விதமான தோஷத்தையும் நீக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணாலே இனி வருங்காலங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ருதுவான பெண்ணுக்கு புத்திர தோஷம் முற்றிலுமாக நீங்கப்படுகிறது அன்றைய தினமே. ஸோ இது இரண்டாவது பரிகாரம். இது வந்து 30 நாள் கழித்து செய்ய வேண்டிய விஷயம். இதில் மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ருதுவானவங்களுக்கு வந்து பிரதானமாக தானம் முக்கியம். அது சில விஷயங்களை தானத்திலே சரி பண்ணலாம், சில விஷயங்களை தெய்வத்தினுடைய வழிபாட்டிலே சரி பண்ணலாம். பொதுவாகவே குழந்தை பிறந்த இடத்துலையும் ருதுவான இடத்துலையும் தானங்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம அறிஞ்ச விஷயம். ருதுவான 30 நாள் ஆன பிறகு ஏழைகளுடைய குழந்தைகள் அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஆடைகள் இல்லாமல் இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்களோ ஒரு கூலி தொழிலாளியோ அல்லது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அல்லது நம்ம உறவு முறையில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணியை எடுத்து, புது துணியை எடுத்து, ருது காலகட்டம் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்களை முடிந்த பிறகு அதை தானமாக கொடுக்கும் பொழுது மேலும் நற்பலனை கொடுக்கும். இதில் இரட்டிப்பு லாபம் உண்டு. ஒன்று, வஸ்திரம் துணி தானம் கொடுக்கும் பொழுதால் அந்த பொண்ணுக்கு என்றைக்குமே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிட்டக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா தானம் வாங்குறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ருது பலன் அப்படின்னு இதை எடுத்துக்கிற கட்டத்தில் ஜாதகங்கள் அறிஞர்கள் பெரிய சாஸ்திர ஞானிகள் சித்தர்கள்லாம் இருந்தாலும் கூட நிகழ்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் ருதுவானது நன்மையே தவிர பாதிப்பு அல்ல. ஒரு எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் சுய ஜாதகத்தில் அந்த லக்கணம் அது எந்த நேரத்தில் எந்த திதி எந்த நட்சத்திரத்தில் ஆயிருக்குன்னு தகுந்த முறைப்படி ஜோசியருடைய ஆலோசனை பெற்று எதற்கும் தீர்மானம் வரணும். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமை வேலை ஒரு பெண் ருதுவானால் அது நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் மேற்கொண்ட பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அந்த குழந்தை, அதாவது ருதுவான வந்து எனக்கும் குழந்தை அல்லவா, அந்த குழந்தையாகப்பட்டவள் அந்த கிழமை தோஷத்தை நீக்கி பெரியோர்களுடைய அருளால் சீரும் சிறப்புமாக பின்வரும் காலங்களில் எல்லா வளங்களையும் பெறுவாள் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ருதுபலனை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்நாதரிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.